फ्रेंड्स एपी इनकी नम्ब अलम चेनल वीडियो पाकपो पाती मश्रूम प्रयाणी तांग वीडियो को पाकल मश्रूम प्रयाणी मश्रूम और पैकेट बासमती अरसि टम्लर इंजी पूंड पेस्ट वेरो मिलगाईतूल उप्पु तन्नी मूनु तक्काली वेंगाये मूनु पुदीना कोत्तमल्ली नालु पच्चे मिलगा एलका लवंगम पट्ट वांगे एप्पडी सेय्यदुन्नु पाक्कलाम। ओरु कड़ाय वच्चि एन्ना ऊत्तिक्कलाम। ओरु अंजु स्पून आयिल ऊत्तिक्किरेन। इदु पाथींगन्ना चेक्क एण्णै इदु आयिल ईट्टानदुम் பட்ட லவங்கம் ஏலக்காவை சேர்த்துறலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துறலாம். லைட் ப்ரவுன் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். इंजी पूंड पेस्ट ना वद इंजी पूंड वद तक सेतल तक सेत इंजम उप सेक तक ना वद उपट सीक्रम कुछ उप सेक ना वद தக்காளி வதங்கற நேரத்துல புதினா போட்டுக்கலாம். ஒரு கால் கட்டு புதினா எடுத்து வச்சிருக்கேன் நான். கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ. கொத்தமல்லி புதினாவை எப்பவுமே நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு போடிங்கன்னா அந்த फ्लेவர் நல்லா இறங்கும். நம்ம சாப்பிடும்போது இடையில இருக்காது. நல்லா மசிஞ்சு வந்துரும். இது நல்லா வேகட்ட தக்காளி வெங்காயத்தோட இது நல்லா mix ஆகட்டும். புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் இதல சேத்துறலாம். நான் இத பாத்தீங்கன்னா சுட தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருக்கேன். மஷ்ரூம் எப்பவுமே கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி கழுவணும். இது இதல போட்டுறேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது இத கூட சேத்துறலாம். मिक्स पड़ी विटरलो पच वास वाकल कुछ नर वद अब ना इनकी रे टर अरस नालु टम्लर ती ऊत तनिया वो ना सूडा पड़ी नाल टम्लर तर वो ना हीट पड़िड़ सैड मश्रूम ना सुर इतज मिगाई तूल आड पड़े ना और रे स्पून मिगाई तूल पड़े वो मिगाई तूल कल मिगाई तोड़ा पच वासन पोटो नम मिक्स पड़ी विटकल मिगाई तूलो पच वासन पोन तय और रे स्पून सेतुक ना मिक्स पड़ी विटको इत ना ग्रेवि पद वो मूड़ वचल ना ग्रेवि पदत वर अलो पड़िड़ मश्रूम पर ना तक ग्रेवि पदत वह स्टेज नाम एचक सुड तनिया सेतल பாருங்க சுட தண்ணி ஊத்துனதா எப்படி கொதி வருது பாருங்க. இதே நீங்க பச்சை தண்ணி ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப சப்புனாயிடும் அந்த டேஸ்ட் போய்டும்.
மசாலாவோட டேஸ்ட் உரைக்கவே உரைக்காது சப்புன ஆயிடும். இப்போ பாருங்க அதுவே கொதி வருது பாருங்க நல்லா. இது வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி ஒரு நல்ல டிஷ். சிக்கன் பிரியாணி ஈக்குவலுக்கு வரும் இந்த மஷ்ரூம் பிரியாணி. புரோட்டீன் ஜாஸ்தி மஷ்ரூம்ல. இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். தண்ணி நல்லா கொதியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு மிளகாய் தூள் காரம் எல்லாம் எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதிலே பாத்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். இந்த சைடு நான் அரிசி எடுத்து வச்சிருக்கேன், ஊற வச்சு வச்சிருக்கேன் வடிகட்டி. அதே இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி தான் அதை சேர்த்துறேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். தண்ணி பாருங்கள் லைட்டாக சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அரிசி வெந்துடும். 2 நிமிஷத்தில் பாருங்கள் அப்படி நீல நீளமாக வந்திருக்குன்ட்டு. இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை நல்லா டைட்டாக மூடிடுங்க. ஏர் போகாத மாதிரி நீங்கள் ஏர் போது லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் நல்லா டைட்டாக இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. அரிசி நல்லா பொல பொலான்னு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அப்பா செல்லம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.